ஹலோ எவ்ரிவான். ரொம்பவே வித்தியாசமான உயிரினங்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது லயன் ஃபிஷ். இந்த வகையான மீன்கள் வந்துட்டு பசிஃபிக் அண்ட் இந்தியன் ஓஷனில் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. நார்மலாகவே இதோட கலர் வந்து ரெட், பிளாக் அண்ட் ப்ரௌன் கலரில் தான் இருக்குமா. இந்த ஃபிஷ் பார்க்கறதுக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதோட உடம்பு சுற்றியே நிறைய டெண்டக்கல்ஸ் இருக்கும், அது எல்லாமே விஷம் நிறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 330 ஃபீட்டுக்கும் கீழே தான் இந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குமா. உங்கள் யாருக்கெல்லாம் நாய்களை வளர்க்குறது ரொம்பவே பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வீவராண்ட். இந்த வகையான எறும்புகள் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால தான் அதிக அளவில். இதுல வந்து பாத்தீங்கன்னா ராணி எறும்புகள் தான் பெருசா இருக்கும். வேலைக்கார எறும்புகள் வந்து 8-10 மில்லிமீட்டர் வரைக்கும் தான் இருக்குமா. இந்த வகையான எறும்புகள் பொதுவா ரெட் அண்ட் எல்லோ கலர்ல தான் இருக்குமா. இலைகளை வச்சுதான் இதோட கூடுகளை கட்டணும் சொல்றாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஸ்பின்னிஃபிக்ஸ் டர்மைட். இந்த வகையான பூச்சிகள் வந்து கரையான் வகைகளை சார்ந்தது. இதுவும் ஆஸ்திரேலியால தான் அதிக அளவில் இருக்குமா. இதோட கூடு வந்து பயங்கர பெருசா இருக்கும். லட்சக்கணக்கான பூச்சிகள் சேர்ந்து இதோட கூட கட்டுமாமா. இந்த மாதிரி பார்க்க போறது மலையன் கொல்லி. இந்த வகையான உயிரினங்கள் சவுத் ஏசியால தான் அதிக அளவில் இருக்கும்னு சொல்றாங்க. இது வந்து வால் இல்லாத குரங்கு இனங்கள்னு சொல்றாங்க. 35-40 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. 40 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இதோட கண்கள் யூஸ்வலா இருக்கிறத விடவே ரொம்ப பெருசா இருக்குமா. 70 மீட்டர் தூரம் கூட ஈஸியா இதை தாவும்னு சொல்லி பார்க்க போறது கோப்ளின் ஷார்க். இந்த வகையான ஷார்க்கள் வந்து ரொம்பவே ஆழ்கடல மட்டும்தான் அதிக அளவில் வாழும். இதோட பற்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நீளமாகவும் பயங்கர ஷார்ப்பாகவும் இருக்கும்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 3-4 மீட்டர் வரைக்கும் வளருமா. அதிகபட்சமா 200 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கிங் வல்ச்சர். இந்த வகையான பறவை இனம் வந்துட்டு சென்ட்ரல் அமெரிக்காவில் தான் அதிக அளவில் இருக்கு. இது ரொம்பவே ஆபத்தான பறவை. 35 இன்ச்சஸ் வரைக்கும் வளருமா. 4.5 கிலோ வரைக்கும் வெயிட் போடும்னு சொல்றாங்க. 40 வருஷம் வரைக்கும் உயிர் வாழுமா. இது பெரிய விலங்குகளை கூட ஈஸியாக வேட்டையாடி சாப்பிட்றோம்னு சொல்கிறாங்க. அதாவது கடல் நத்தைகள்னு சொல்லுவாங்க. இந்த வகையான கடல் நத்தைகள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த கடல் நத்தை வகைகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான பாடி ஷேப்ஸ், கலர் அண்ட் சைஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வகையான கடல் நத்தைகள் பாறைகளோட இடுக்குள்ள தான் மோஸ்ட்லி வாழுங்களாம். இதுங்களுக்கு ரொம்பவே கூர்மையான பற்கள் இருக்கும். யாருக்கெல்லாம் சீ ஃபுட் ரொம்பவே பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வகையான சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளையிங் கர்னாட். இந்த வகையான உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் தான் அதிக அளவில் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ப்ரௌனிஷ், க்ரீனிஷ், ரெட், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் வந்து இது இருக்கும். இதுங்களோட கண்கள் பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் வரைக்கும் வளருமா. 1.5 கிலோ வரைக்கும் வெயிட் போடும்னு சொல்கிறாங்க. இதுங்களுக்கு பறவைகளுக்கு இருக்கா மாதிரியே விங்ஸுமே இதுக்கு வந்து இருக்கும். அந்த விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி போகும்போது செமி டிரான்ஸ்பரண்டாகவும் இது மாறுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.